ஹாய், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் பகுதிகளில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல கிங் ஃபிஷ்னும் தமிழ்ல நெய் மீன், சீலா மீன், வஞ்சிர மீன் சொல்லக்கூடிய இந்த மீனை வெட்டர் ஸ்டைல தான் நான் உங்களுக்கான வீடியோவா பிரசன்டேஷனா கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 4 கிலோ இருக்கக்கூடிய இந்த மீனை பெரும்பாலும் ஹோட்டல் பர்பஸ்க்காக தான் வாங்குவாங்க. ஒரு கிலோட்டில இருந்து 10 பீஸ் வரைக்கும் நம்ம இதை எடுக்கலாம். எல்லாரும் இந்த மீன்களை வெட்ட மாட்டாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த வெட்ட தெரிந்த நபர்கள் மட்டுமே இந்த மீனை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. 70 கிராம்ல இருந்து 80 கிராம் வரைக்கும் ஒரு பீசினுடைய வெயிட் இருக்கணும். கடல் உணவுகள்ல ஒரு லக்ஸுரியான ஃபுட் அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி எந்த ஹோட்டலுக்கு நீங்க போனாலுமே நண்டு மீன் இறால் வகைகளை விட ஒரு படி மேல இந்த நெய் மீனுக்கான கெராக்கி அதிகம் இருக்கும். கழிவுகள் அதிகம் போகாத இந்த வகை மீன்கள் இன்னமும் 800 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் ஒரு கிலோ மீனோட ரேட் இருக்கும். கடற்கரை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வகை மீன்களை பத்தி நல்லாவே தெரியும். மீன் குழம்புனாலும் சரி, தவா ஃப்ரை, ஆயில் ஃப்ரை, சலமண்டர், இந்த மாதிரி நீங்க எதுல ஃப்ரை பண்ணாலும் சரி, இந்த மீனோட ருசிக்கு நம்ம அடிச்சுக்கவே முடியாது. மதுரை பகுதிகளில் இன்னமும் அம்மா மெஸ், குமார் மெஸ், சின்ன சின்ன முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல கூட இந்த நெய் மீனோட டேஸ்ட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப தரமா இருக்கும். மற்ற மீன்களை வாங்குற மாதிரி இந்த மீன்களை செதில பார்த்தோ, அந்த கண்களை பார்த்தோ, தொட்டு பார்த்தோ வாங்க முடியாது. மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா, உனக்கு ஒரே வழி, மீன் வெட்டும் போது கருப்பா இருக்க கூடாது, லைட் ரோஸ் கலர்ல இருக்கணும். இன்னொன்னு, மீன் வெட்டும் போது நரிச்சு நரிச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வந்தாலே மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். 2 வகையான நெய் மீன் வகைகள் இருக்கு. ஒன்னு தூண்டில பிடிக்கிறது, இன்னொன்னு ஆழ்கடல்ல பிடிக்கிறது. தூண்டில பிடிக்கிறது அன்னன்னைக்கு கரைக்கு வர்றதுனால அதனுடைய ரேட் அதிகமா இருக்கும். ஆழ்கடல்ல இருக்கிறது வந்து ஐஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அதனால அதனுடைய ரேட் கம்மியா இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸ் வகைகள், இந்த கருவாட்டு வகைகள் மேக்சிமம் வந்து ஆழ்கடல் மீனா தான் இருக்கும். வீடியோல பாக்குற மாதிரியே நம்மளும் மீன் வெட்டணும் அப்படின்னு ஒரு கத்தியை வாங்கி வீட்டுல மீனை வாங்கிட்டு போய் உட்காந்து இப்படி வெட்டிட்டு இருக்காதிங்க. கை காலில் கிழிச்சிருச்சுன்னா அதற்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க. ஒரு 10 ரூபா கூட போட்டாலும் நல்ல பொருளை வாங்கி நல்லா சாப்பிடுங்க. மதுரை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் பகுதிக்கு நீங்க போங்க. மீன் வாங்க வேணும்னு அவசியம் இல்லை. அங்க மீன் விற்கிறதையும் மீன் அறுக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறதுக்காகவாது நீங்க போயிட்டு வாங்க. அங்க இந்த வகை மீன்கள் மட்டும் கிடையாது, உயிர் மீன், இந்த விரால் மீன், ஐரு மீன் எல்லாம் கூட துடிக்க துடிக்க துள்ளிக்கிட்டு இருக்கும். அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காசெல்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீயா நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வர. அப்படியான மார்க்கெட் பகுதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தரையில கடை போட்டு நிறைய பொம்பளையாளுங்க, ஆம்பளையாளுங்க, வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட போனாலும் அவங்க கிட்டையும் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா அன்றைய நாள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு உங்களால கிடைச்ச ஒரு திருப்தியும் இருக்கும். மறந்துடாம நீங்க அந்த பகுதிக்கு நெய் மீன் மண்டை, ஆஹா, குழம்புக்கு போட்டு அடிச்சு நொறுக்கணும்னா தரமா இருக்குங்க. இந்த வகை நெய் மீன் மண்டைகளை நீங்க அங்க தனியாகவும் ரேட் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். குழம்புக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் 2-3 தடவை அந்த மண்டைகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நீங்களும் இந்த அனுபவத்தை அனுபவிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சும்மா வாங்க வேணாம், வேடிக்கை பார்க்குறதுக்காகவாது அந்த பகுதிக்கு போயிட்டு வாங்க. மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த மீன் ரொம்ப ருசியாக இருந்தது. பட் நாளைக்கு என்ன மீன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனாலும் அங்கே விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மனதிற்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக அந்த பகுதிக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.